ஹாய் காய்ஸ், வெல்கம் டு 1000 வாட்ஸ். நான் உங்கள் எலன் நித்தி. எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னு நினச்சி கவலைப்படுறவனை விட அவனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு நினச்சி பொறாமப்படுறவன் தான் இந்த உலகத்தில் அதிகம். இந்த பொறாமங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எது இதில் இருக்குன்னா, ஒருத்தவங்க அழகாக இருக்காங்களா அவங்கள பார்த்து புறம் வரும், ஒருத்தவங்க திறமையாக இருக்காங்களா அவங்கள பார்த்து புறம் வரும், ஒருத்தவங்க நல்ல வேலையில் இருக்காங்களா அவங்கள பார்த்தும் புறம் வரும், என்கிட்ட இல்லாத ஒன்று அவங்ககிட்ட இருக்கா அவங்கள பார்த்தும் புறம் வரும், இவ்வளவு ஏன், ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா அவங்கள பார்த்து கூட புறம் வரும். அப்படிப்பட்ட புறமையை தான் இன்றைக்கி ஒரு கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க ஒரு டீ கடை வச்சுருக்கான். அந்த டீ கடைக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ்னே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவனுடைய வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அவனுடைய வியாபாரம் இருந்துச்சு. அவன் குடும்பமும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் டீ கடைக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவன் ஒரு டீ கடை போடுறான். அந்த டீ கடை இவன் டீ கடையை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இவனுக்கு அந்த டீ கடையை பார்த்து கொஞ்சம் பொறாமற ஆரம்பிக்குது. அந்த பொறாமையினால் இவன் என்ன யோசிக்கிறான்னா, அந்த கடையை விட நம்ம கடை தான் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு லாபம் நிறையா இருக்கும்னு நினச்சிட்டு கந்து வட்டி கடை வாங்கி அந்த கடையை விட இவன் கடையை பெருசாகிறான். இவன் கடையை பெருசாகினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வியாபாரம் நல்லாவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் கடையை பெருசாக்கிறதுக்கப்புறம் டீயோட தரத்தை கம்மி பண்ணிவிட்டு விலையை அதிகப்படுத்திட்டான். இதனால் அவனுக்கு ரெகுலராக வந்த கஸ்டமர்ஸும் இப்போ யாரும் வரதில்லை. அதுக்கப்புறம் அவன் டீயோட தரத்தை அதிகப்படுத்தியும் பார்த்துட்டான், விலையை கம்மி பண்ணியும் பார்த்துட்டான். அதுக்கப்புறமும் யாரும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் ஒரு இடத்த சரியில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் போக மாட்டாங்க. அதனால் இப்போ அந்த கடைக்கு யாரும் வரதில்லை. அவன் வாங்கின கடனை கட்ட முடியாமல் இப்போ அந்த கடையை விற்றுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கான். அவன் அந்த டீ கடையை பார்த்து பொறாமப்படாமல் இருந்திருந்தானா, அவன் கடைக்குன்னு ரெகுலராக இருந்த கஸ்டமர்ஸ் அவன் கடையிலே இருந்திருப்பாங்க. அவனுடைய வியாபாரம் குறைவாக இருந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நிறைவாக இருந்திருக்கும். அவன் டீ கடையில் அவன் முதலாளியாக இருந்தான், இப்போ வேற ஒரு வேலைக்கு தொழிலாளியாக போயிட்டுருக்கான். இதுக்கு காரணம் அந்த பொறாமை தான். என்னதான் நம்ம 5-star ஹோட்டலில் வக்க வகையாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் பக்கத்தில் இருக்க 10 ரூபா பாட்டி கடை ஈடாகாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டி அந்த கடையை பார்த்து பொறாமப்படவும் மாட்டாங்க, நம்ம கடைக்கு கஸ்டமர் வரலன்னு வருத்தப்படவும் மாட்டாங்க. அந்த கடைக்கு 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேர்த்தையும் திருப்திப்படுத்துவாங்க. என்னதான் அவங்க வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் யார் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுங்களா? ஒருத்தனோட சந்தோஷத்தை பார்த்து வயிற்றுல படாமலும் பொறாமப்படாமலும் தானும் சந்தோஷமாக இருக்க பாருங்க, அவன் தான். இங்கே பொறாமங்கிறது உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷத்தை அழிச்சிடும், உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். இந்த பொறாமையில் இருக்க ஒரு எழுத்து மட்டும் மாற்றி பாருங்கள், பொறாமை பொறுமை. ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ஆனால் அது உங்கள் தலையெழுத்தையே மாற்றிடும். பொறுமை கலையை விட பெரியது. வாழ்க்கையில் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாம தான் இருக்கூடாது. பொறாமங்கிறது உங்கள் செருப்பில் பட்ட சேரு மாதிரி, அது சரியாக நடந்த கல்லூரினா அந்த சேத்தோடு சேர்ந்து நீங்களும் நாரிடுவீங்க. பொறாமையோட வெத்தாக இருக்கணுமா இல்லை பொறுமையோட கெத்தாக இருக்கணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே அந்த கதை சொன்னேன் எப்படி சொன்னாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை மோட்டிவேட் பண்ண வச்சுட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கிறேன். இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நான் உங்கள் எலன் நித்தி. டாடா, பை பை, லவ் யூ ஆல்.